இப்போ நம்ம டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் வேரியேஷன் பாப்போம். டிஎன்பிஎஸ்ல இதுல இருந்து கண்டிப்பா ப்ராப்ளம்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா 7 men can complete a work in 52 days. In how many days will 13 men finish the work? இதான் ஒரு ப்ராப்ளம். அதாவது 7 பேர் ஒரு வேலைய 52 நாள்ல முடிச்சாங்கன்னா 13 பேர் ஒரு வேலைய எத்தனை நாள்ல முடிப்பாங்க? எப்பயுமே மனுஷனோட வேலையை கம்பேர் பண்ணும்போது இத வந்து மாறும். அத ஆளு கூட கூட 4 குறையும், வர்க் பண்ற டேஸ் குறையும். சோ நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படினா men work அப்படினு எடுத்துக்கணும். சோ 7 men 52 days அப்படினா 13 men எத்தனை டேஸ். இத நம்ம இன்வர்ஸ் வேரியேஷன் சொல்லுவோம். அதாவது இங்க இன்கிரீஸ் ஆகும்போது இங்க டிகிரீஸ் ஆகும். சோ நம்ம இத இன்வர்ஸ் வேரியேஷன் சொல்லுவோம். இன்வர்ஸ் வேரியேஷனா இருந்தா என்ன செய்யணும் அப்படினா கொடுத்திருக்க டேட்டாவை அப்படியே 7/13 into 52. அப்ப பாத்தீங்கன்னா 13 டேபிள்ஸ்ல 52 போகும். 13 4s are 52, 7 4s are 28. சோ 13 பேர் சேர்ந்தாங்கன்னா 28 டேஸ் இந்த வேலையை முடிப்பாங்க. இது ஜெனரல் மெத்தட். ஒரு ட்ரிக் நம்ம யூஸ் பண்ணலாம். என்ன அப்படின்னா 7 பேர் 52 டேஸ்ல முடிக்கிறாங்க. 7 men 52 டேஸ்ல முடிக்கிறாங்க. 13 அப்படிங்க ஆல்மோஸ்ட் 7 ஓட டபுள். அப்ப 52ல பாதி அப்படின்னா 26. இங்க கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கிறதுனால 26க்கு பக்கத்துல இருக்க ஒரு நம்பர் வரும் அப்படிங்கறது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய க்ளூவா இருக்கலாம். சோ ஆன்சர் இஸ் 28 டேஸ். இப்ப நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். இஃப் 12 கம்போசிட்டர்ஸ் கேன் கம்போஸ் 60 பேஜஸ் ஆஃப் அ புக் இன் 5 ஹவர்ஸ். 12 பேர் சேர்ந்து ஒரு புக்ல 60 பேஜஸ் 5 ஹவர்ஸ்ல கம்போஸ் பண்றாங்க. ஹவு மெனி கம்போசிட்டர்ஸ் வில் கம்போஸ் 200 பேஜஸ் ஆஃப் த புக் இன் 20 ஹவர்ஸ்? 200 பேஜ் இருக்க ஒரு புக்கை 20 ஹவர்ஸ்ல கம்போஸ் பண்ண எத்தனை பேர் வேணும்? இது நம்ம சிம்பிளா யோசிக்கலாம். எப்படி அப்படின்னா 12 கம்போசிட்டர்ஸ் 5 ஹவர்ஸ்க்கு 60 பேஜஸ் எடுத்துக்கோங்க. கம்போசிட்டர்ஸ் பேஜஸ் ஹவர்ஸ். 12 கம்போசிட்டர்ஸ் 60 பேஜஸ் 5 ஹவர்ஸ். இப்ப இந்த ஹவர்ஸ் நம்ம குறைக்கிறோம். அப்ப பாப்போம் 12 கம்போசிட்டர்ஸ் 1 ஹவர்ல எவ்வளோ பேஜ் பண்ணுவாங்க அப்படின்னா 60 ஃபைவால டிவைட் பண்ணணும். ஸோ 12 பேஜஸ் பண்ணுவாங்க. 12 பேர் சேர்ந்து ஒரு மணி நேரத்தில் 12 பேஜ் பண்ணால் பேசிக்காக நமக்கு தெரியும் 1 பர்சன் வில் டூ 1 பேஜ் இன் 1 ஹவர். ஒருத்தர் 1 ஹவரில் 1 பேஜ் பண்ணுவாங்க. இப்போ நம்மளோட க்வெஸ்சன் என்ன, 20 ஹவரில் 200 பேஜ் பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ம யோசிக்கணும். 20 ஹவர்ஸ் நம்ம கிட்ட கொடுத்துருக்காங்க. அப்படியே 10 times. So 10 persons 20 hours. அப்படினா என்ன ஆன்சர்ல இருந்து நம்ம ட்ரை பண்ணுவோம். 1 person 20 hour னா 20 பேஜ். அப்ப 10 person 20 hour னா 20 into 10. So the answer is 200. இது வந்து ஷார்ட்கட் தான், நான் திரும்ப சொல்றேன் பாத்துக்கோங்க. 12 கம்போசிட்டர்ஸ் 5 hours 60 பேஜஸ். அப்ப 200 பேஜஸ் 20 ஹவர்ஸ்ல எத்தனை கம்போசிட்டர்ஸ்? 12 5 ஹவர்ஸ் 60 பேஜ்னா 12 1 ஹவருக்கு 12 பேஜ், 1 1 ஹவருக்கு 1 பேஜ். பாத்துக்கோங்க, ஒருத்தர் ஒரு மணி நேரத்துல 1 பேஜ். அப்ப 10 பேர் 20 மணி நேரத்துல எத்தனை பேஜ்? 200 பேஜ். இந்த 10ங்கிறது நமக்கு தெரியாது, ஒரு ஜஸ்ட் ஒரு அசம்ஷன். 20 ஹவர்ஸ்ல 200னா 1 ஹவர்ல எத்தனை இருந்திருக்கும்? 20 இருந்திருக்கும். 1 ஹவர்ல 20 பேஜஸ் இருக்கும். 1 ஹவர்ல 20 பேஜ் பண்ணணும்னா எத்தனை பேர் வேணும்? 20 ஹவர்ஸ்ல 200 பேஜஸ் அப்படின்னா டிவைட் பை 20, 1 ஹவர்ல 10 பேஜஸ். ஸோ ஒரு மணி நேரத்தில் ஒருத்தர் 1 பேஜ் பண்ணுவாங்க. ஸோ 10 பேஜ் பண்ணணும் அப்படின்னா 10 பர்சன்ஸ் வேணும். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்ம பார்க்கலாம். A man and a woman are engaged in a work. A man can do a piece of work in 4 days. Women can do a piece of work in 12 days. Find how many days will they take to finish it together. ஒரு ஜென்னும் ஒரு லேடியும் இருக்காங்க. ஒரு ஜென் ஒரு வேலையை 4 நாள்ல முடிக்கிறாங்க. ஒரு லேடி ஒரு வேலையை 12 நாள்ல முடிக்கிறாங்க. ரெண்டு பேர் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா எத்தனை நாள் முடியும்? பேசிக்கா ஞாபகம் வச்சுக்கோங்க, வர்ற ஆன்சர் 4 விடவும் 12 விடவும் கம்மியா இருக்கும். இது ஷார்ட்கட். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச ஆப்ஷன்ஸ் ரொம்ப ஈஸியா இருக்கு. 4 விட சின்ன நம்பர் 3 தான் இருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா 3 தான் இருக்க போது, இருந்தாலும் நம்ம ப்ராப்ளமேட்டிக்கா போனோம் அப்படின்னா ஒரு ஜென் ஒரு ஒர்க்கை 4 டேஸ்ல முடிச்சாங்க அப்படின்னா ஒரு நாள்ல 1 டேல அவங்க எவ்வளவு ஒர்க் முடிப்பாங்க அப்படின்னா 1/4 முடிப்பாங்க.
men. Women, one day ல எவ்வளோ முடிப்பாங்க அப்படின்னா 1/12 முடிப்பாங்க. ஸோ ரெண்டு பேர் சேர்ந்து அப்படிங்கும் போது நம்ம ஆட் பண்ணிக்கணும், 1/4 பிளஸ் 1/12. நம்ம எல்லாருக்கும் எல்சிஎம் நல்லாவே தெரியும். ஸோ 4க்கு 12க்கு எல்சிஎம் எடுத்தோம்னா 12. ஸோ 3 பிளஸ் 1/12, 4/12, 1 times 3 times. ஸோ 1/3, ரெண்டு பேர் சேர்ந்தா ஒரு நாள 1/3 ஆஃப் த ஒர்க் முடிப்பாங்க. ஸோ மொத்தம் எத்தனை நாள் வேணா இதோட அப்படியே ரிசிப்ரோக்கல் எடுத்துக்கணும், இட் இஸ் 3. ஸோ த ஆன்சர் இஸ் 3 டேஸ். நம்மளோட க்ளூ கரெக்டாக ஒர்க் ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.